என்னதான் டிசி யூசி சிஎஸ்கே மேட்ச்ல நமக்கு ஒரு தல தரிசனம் கிடைச்சாலும் அந்த பர்டிகுலர் மேட்சை நம்மளால ஜெயிக்க முடியல. திரும்பியும் சிஎஸ்கே அணியால வின்னிங் வேஸுக்கு வர முடியுமா அப்படின்றது தான் எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கே மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். இப்போ நம்ம ரெண்டு டீம்ஸும் ப்ரீவியஸா ஆடின மேட்சஸ் எப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க அண்ட் எப்படி போச்சு அப்படின்றத பார்ப்போம். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட தேர்ட் மேட்சை டிசி அணிக்கு எதிராக ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பவுலிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா போடல அப்படின்னு சொல்லி ஆகணும். பத்திரானா பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டாரு. எஸ்பெக்ட் பத்திரானா பாத்தீங்கன்னா யாருமே நல்லா போடல அப்படின்னு சொல்லி ஆகணும். அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு 190 பிளஸ் ரன்ஸ் பாத்தீங்கன்னா கன்சீட் பண்ணாங்க. அண்ட் சேஸ்லயும் பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைத்வத் ஒரு நல்ல ஓபனிங் ஸ்டார்ட்டை கொடுக்கல. அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கல. நடுவுல என்னதான் டேரல் மிச்சல் அண்ட் அஜிங்கியா ரஹானே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கேவை சேஸ்ல ஒரு ஆன்ல வச்சிருந்தாலுமே ரவீந்திர ஜடேஜாவோட ஸ்லோ இன்னிங்ஸ் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை தோல்வி அடைய வச்சது நம்மள. அண்ட் நம்ம தலை தோனியோட ஒரு 37 ரன்ஸ் ஆஃப் 16 பால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஒரு சமயம் சேஸ்ல நம்ம ஆன்ல இருக்கோ நம்ம ஜெயிச்சிருவோமோ அப்படின்னு நம்பினாலுமே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. வென் 12 balls 46 ரன்ஸ் இந்த போது. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை நம்ம ஜெயிச்சே ஆகணும் டு ரீகெயின் த மொமெண்டம். எஸ்ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்ட் மேட்ச் ஆனாங்க. ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க இன் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸ்லோ பிச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களால அடாப்ட் பண்ண முடியல டு ஸ்கோர் ஏ பிக் ரன். அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூஸ் தர முடியல ஸ்லோ விக்கெட்ஸில். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஜிடிக்கு எதிரான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் இன்னும் ஹைதராபாத்தில் தான் நடக்க போகுது. இந்த ராஜீவ்காந்தி ஹைதராபாத் ஸ்டேடியம் எப்படிப்பட்ட பிச்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ராக்காக இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ராஜீவ்காந்தி ஹைதராபாத் ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு ஃபிளாட் ட்ராக்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணியினால 277 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க முடிஞ்சது. அண்ட் இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஆட் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மாதிரி விக்கெட் தான் இது. அண்ட் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும் விக்கெட். 220ன்றது ஒரு பார் ஸ்கோராகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. இஃப் சப்போஸ் இதே மாதிரி தான் பிச் இருந்தது அப்படின்னா. அண்ட் எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்லி நம்ம பார்த்துருவோம். சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை. ரச்சின் ரவீந்திரா ஒரு மேட்ச் தான் ஃபெயில் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸில் ரொம்பவே அட்டகாசமாக ஆடுறாரு. சிவம் துபே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடின்னு இருக்காரு. அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. டேரல் மச்சூரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. ரவீந்திரா ஜடேஜா இன்னும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நம்ம மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. அதன் காரணத்தில் சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்றது நம்மளோட கருத்து. அண்ட் எஸ்ஆர்எச் அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்குது. இன் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி அவங்களோட பேட்டிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கேட், மயங்க் அகர்வால் இன்னும் ஃபார்முக்கு வரல. அண்ட் ஏடின் மாக்ரம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு, பட் நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஹென்ரி கிளாசின் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்பில் இருக்காரு. அதன் காரணத்தில் எந்த பேட்டிங் யூனிட் ரொம்பவே பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணியை தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த எஸ்ஆர்எச் அணியில் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் சரி அண்ட் ஏடின் மாக்ரமும் சரி அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் அட்வான்டேஜ் சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்தாகணும். அண்ட் எந்த பவுலிங் யூனிட் அண்ட் எந்த டீமுக்கு நல்ல பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். நட்ராஜன் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வருவார். அண்ட் பேட் கமிங்ஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பவுலிங் போட்டுட்டு வராரு. புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் டீசெண்டாக பவுலிங் போட்டுட்டு வராரு. அண்ட் அவங்கள தவிர பார்த்தீங்கன்னா பவுலிங் லைனப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஷாபாஸ் அகமத் அண்ட் மயங்க் மார்க்கண்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின் யூனிட்டாக இருக்குது. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம சிஎஸ்கே அணியோட பவுலிங் லைனப்பை பார்த்தோம்னா தீபக் சகர் ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே எக்கனாமிக்கலாக பவுலிங் போட்டுட்டு வராரு. பத்திரானா ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. அண்டு ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பவுலிங் போட்டுட்டு வராரு. தீக்ஷனா பார்த்தீங்கன்னா திரும்பியும் டீமுக்குள்ளே வருவார். அண்ட் எக்கனாமிக்கலாக ஆஸ் யூஷுவல் அவர் போட்டுருவார். அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங் எச்சோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்தாகணும். ரெண்டு டீமுமே ஈச் ஒன் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அவைலபிளாக இருக்க போகிறதில்லை. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு பதிலாக மகேஷ் தீக்ஷனா பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வருவார். அண்ட் எஸ்ஆர்எச்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனத்கத்துக்கு பதிலாக கண்டிப்பாக நட்ராஜன் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வருவார்.
சோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 51% சான்ஸும் எஸ்ஆர்எச் அணிக்கு 49% சான்ஸும் நாங்கள் கொடுக்க போறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன, சிஎஸ்கே நீ இந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்களா, இல்லைனா எஸ்ஆர்எச் அணி அவங்களோட ஹோம் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு மேசிவ் வின்னை பெறுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.